எத்தனையோ நிறங்கள் இருக்கிறது. உதாரணமாக பூக்கள், பலவிதமான வண்ணத்தில் பூக்கள் இருக்கிறது. விப்ஜியார் என்று சொல்வார்கள், வயலட், இண்டிகோ, ப்ளூ, ஆரஞ்ச், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இந்த விப்ஜியார் ஏழு கலர்களின் ஒன்றாக சேர்த்தால் வெண்மை நிறம் வந்துவிடும். ஆனால் கருப்பு என்று ஒரு வண்ணமே இல்லை. ஆனால் கருப்பு துணி இருக்கிறது. இருளை குறிப்பதற்கு வெளிச்சமில்லாத தன்மை இருள், அதுதான் இருட்டு. கருஞ்சட்டை கருப்பாக கரிய நிறம் உண்மையிலே இல்லை, ஆனால் அதை பலர் பயன்படுத்துகிறார்கள். அதாவது கரி என்று சொல்கிறோமே, கரியிலிருந்து கடைசி பொருள் கரி, தார், இந்த குரூட் ஆயில் என்று சொல்கிறோமே, அதை பயன்படுத்தியது பிறகு கடைசியாக கிடைப்பது தார்தான், பிட்டுமென் என்று சொல்வார்கள். அதிலிருந்து தான் அந்த கருப்பு பெயிண்டையே தயாரிக்கிறார்கள். ஆகவே கருப்பு என்பது ஒரு நிறமே அல்ல, அதைத்தான் நாத்திகர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள், அதனால்தான் அவர் கருப்பு ஆடைகளை அவர்கள் அணிகிறார்கள். எப்படி நிறங்கள் தனித்தனியாக இருந்தாலும், தனித்தனி சமயங்கள் இருந்தாலும், கடவுளை பற்றி யாருக்குமே சரியான புரிதல் இல்லை. அது ஒரு நம்பிக்கைதான். அதை இல்லை என்று சொல்வதற்கான அடையாளம்தான் இந்த கருப்பு நிறம், கருமை. மாயக்கண்ணன் என்று வர்ணிப்பார்கள் இந்த கிருஷ்ணனை. கார்மேகன் என்றும் சொல்வார்கள். மேகம் கருப்பாகத்தான் தெரியும். உண்மையிலேயே அந்த மேகம் கருப்பாக இருப்பது காரணம் ஒளி, அதனால் ஊடுருவ முடியவில்லை. அது கனமாக இருப்பதால் கருப்பாக தெரிகிறது. அதுபோலத்தான் கருமை நிறம் என்பது கடவுள் இல்லை என்பதற்கு சொல்வதற்கான ஒரு அடையாளம்தான். அது அந்த கருமை நிறம், கருப்பு. அதனால்தான் இந்த நாத்திகர்கள் கருமை நிற ஆடையை அணிந்து கொள்கிறார்கள். பல வண்ணங்கள் இருக்கிறது, காவி வண்ணங்கள். இந்த பௌத்த பிட்சுகள் அந்த நிறத்தை எடுத்துக்கொள்வார்கள், அந்த ஆடைகளை அவர்கள் அணிவார்கள். சிகப்பு வர்ணத்தை சிலர் வணங்க எடுத்துக்கொள்கிறார்கள். அதுபோல இந்த ஐயப்பன் கோவிலுக்கு செல்பவர்களும் கருப்பு வேட்டியை அணிந்து கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். பச்சை நிறம் சிலர் அந்த இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடியது. இதுபோல பல வண்ணங்கள் இருந்தாலும் இந்த கருப்பின் சிறப்பு கடவுள் இல்லை என்பதை குறிப்பதுதான். உண்மையிலேயே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்றால் அது நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். நிரூபிக்க முடியுமா என்றால் நிரூபிக்க முடியாது. ஆதலினால்தான் அவரவர்கள் இஷ்டப்படி அவர்களுக்கு தெரிந்தவாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை எல்லோருக்கும் தருகிறார்கள். எனவே கருப்பு நிறத்தின் அடையாளம் கடவுள் இல்லை என்பதுதான். எப்படி மற்ற நிறங்கள் இருந்தாலும் இந்த கருமை நிறத்தில் எதுவுமே இல்லை. உண்மையிலேயே கருமை என்ற நிறமே இல்லை. அதனால்தான் அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் கருமை
அந்த கருப்பு நிறத்தை அவர்கள் அடையாளமாக கொண்டுள்ளார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.